திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. எல் முருகன் மோடி அவர்களுடைய திட்டங்களை கொண்டு செல்வதற்காக இந்த ஆசீர்வாத யாத்திரை. யோ லூசா என்னையே. ஏய் யாரை பத்தற லூசுன? உன்னை தாண்டா. உன்னை தாண்டா. வேற எப்படி காப்பா? ஆசீர்வாத யாத்திரை அவரை ஆசீர்வாதம் பண்ணதுக்காக போல, மக்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஒன்னேலாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய பாஜக அரசு மக்களுக்கு என்னெல்லாம் எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல, ஒரு கோடி, ஒரு கோடி பே நீ பாத்த, ஒரு கோடி பே இந்த இத்து போன நாலு வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய். இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு மத்திய அரசு. 2024 நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியாவினுடைய பிரதமராக வரப்போகிறார். மறுபடி அதற்கு முன்னோட்டமாக இந்த யாத்திரையை முருகன் செய்கிறார். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோவில்ல கடவுளை கும்பிட போறேன். இஸ் இட் என்னப்பா? நடுவுல இருக்கிறவங்க எல்லாம் நான் பாக்குறது கிடையாது, கடவுளை பாக்குறேன். அந்த பார் அவையா கூப்பிடுறாங்க போ அப்படிங்களா? அதே சமயம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு புதுசா வந்ததே இல்ல. கேட்டுக்க, தமிழ்நாட்டுல 100% கோவில்ல 48% கோவில்கள்ல ஆல்ரெடி எல்லாருமே தான் அர்ச்சகராக இருக்கிறார்கள். புரிஞ்சதா? ராஜராஜ சோழன் ஒரு கோவில் கட்டினார்னா அவர் எந்த ஆகம விதிப்படி கட்டினாரோ அந்த ஆசைப்படிதான் நடத்த முடியுமே தவிர, நம்ம ஆசைக்கெல்லாம் அரசாங்கம் மாற மாற எதையும் மாத்த முடியாது. என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு எடுத்து பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அந்த அந்த ஆகம விதிகள் மாறாமல் செய்வது சிறப்பாக இருக்கும். இதுக்குதான் சுத்தி வளைச்சு சுண்ணாம அடிச்சீங்களோ? ஏண்டா நான் சொன்னா புரியுற சாமிக்கு என் தங்கச்சி சொன்னா புரியாதா? அப்புறம் என்னடா சாமி, இங்க வா, நான் சொல்றது ரொம்ப நாள் கேட்டுட்டேன், என் தங்கச்சி சொல்றது கொஞ்ச நாள் கேளு. எல்லா கோயிலுக்கும் ஒரு ஆகமம் இருக்குங்க. அதனால இப்போ நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணோம்னா வீட்டுக்கு வாங்க, டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். பாத்தியா, கலாகிரங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் கொடுக்குறேன்றான். இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. கருப்பர் கூட்டத்துடைய எந்த வார்த்தையும் என் காதில் ஏற வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. எனக்கு அவசியம் இல்லை. கருப்பர் கூட்டத்தை நான் ஒரு பொருட்டா தூசியா கூட மதிக்கிறது இல்லை. அப்புறம் நான் எதுக்கு அவங்க பேசிக்க பதில் சொல்லணும்? ஏண்டா ஏ கரெக்ட்டு இந்த நான் 100% கடவுள் நம்பிக்கை உடையவர். கடவுள் மறுப்பாளர்களை, கடவுளை அவதூறாக பேசுபவர்களை நான் மதிக்க மாட்டேன். ஏய், நானே ஏரியால பிரச்சனை வானானு சைலண்டா போய் நிக்கிறேன். சோ அம்மா பின்னாடி வந்து காண்டு. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவன்? நான் பெரியவன். இவன் சில்ற பையங்க. டே தள்ளி உட்கார்றான் பாத்தீங்களா? சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கைய, மை சன், எடா கைய. சரியா போச்சு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கல பத்தி என்ன நினைக்கிறேன்? பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுப்பிக்கிறது யாரு? அவன்ல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா, கோயிலுக்கு வராதிங்க. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா? யாரு நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. கோயிலுக்கு நம்பிக்கையோட போறவங்களை கேலி பேசுறதுங்கிறது அயோக்கியத்தனம். அதை செய்யக்கூடாது. அது யாருடைய நம்பிக்கையும் செய்யக்கூடாது. யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் எல்லாம் போச்சுடா. அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய மதமும் ஜாதியும் தாய் தந்தையை போலன்னா எனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறவ சும்மா போகணும். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களை கேலி பேசுவதோ அதை பழித்து பேசுவதோ அயோக்கியத்தனம். எங்க போனாலும் அப்பா மகனை
மதசார்பற்ற இந்தியாவில இந்து மதத்துக்கு எதிராக மட்டுமே இப்படி பேசுவது மிக தவறான ஒரு செயல். சாவு சாவும்ல செத்த பயில, நீ நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ நீ சாவும்ல செத்த பயில. உயர் ஜாதியினர் இருக்குல்ல, இந்த 70 ஆண்டு காலங்களில் எந்த விதமான சலுகைகளும் மறுக்கப்பட்டவர்களுக்கு இது ரொம்ப பாவம்ப்பா. ஏற்கனவே இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தட்டு நிறைய சாப்பாடு இருக்குன்னா அந்த சாப்பாட்டிலிருந்து ஒரு விண்ணல் கூட எடுக்காமல் தனியாக இவங்களுக்குன்னு ஒரு தட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க, அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கடா. அந்தாலும் சொல்றது உண்மையா? சமூக சேவை செய்வதற்கு அங்கீகாரம் உள்ள ஒரு பதவி, நேர்மையான பதவி, அதில் ஒரு பைசா கூட கமிஷன் எடுக்காமல் நான் 5 எம்எல்ஏவாக இருந்தவன். ஏன் அப்படி புழுதுற புழுதி பள்ளிக்கு பிறந்தவன? அது எல்லாருக்கும் தெரியும். பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதைய தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுதாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகி தாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. நான் 53 ரத்தம் கொடுத்துருக்கேன். இது என்ன புது பிட்டா இருக்கு பாரு. எல்லாரும் என் ஜாதிகாரங்களுக்காக கொடுத்தேன். எத்தனையோ எந்த ஜாதி மதத்தை தாண்டி 150 பேருக்கு மேல நான் பிழக்க வச்சிருக்கேன். அதுதான் என் சாதனை. எனக்கு தெரிந்து கடந்த 20 முன்னாடி இருந்ததை விட இப்ப ஜாதி வெறி அதிகமாக தூண்டப்படுகிறது. என்ன பாக்குற? உன்னதான்டா பாக்குறேன். நாம ஜாதி மதத்தை விட்டுட்டு பள்ளிக்கூடம் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், எல்லா டிஃபன் பாக்ஸ்லயும் கையை விட்டு சாப்பிடலையா? அப்ப நமக்கு தெரியலையா ஜாதி? டேய் ஓட்ட தக்காளி மூக்கா, ஓபனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு. அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய மதமும் ஜாதியும் தாய் தந்தையே போலன்னா. டேய் மானங்கட்ட மடப்பயல, நீ மான் இல்லடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உன பே தம்பி. உங்களுக்கு உண்டான விஷயங்களை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார், எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. அதனால நம்ம வந்து எல்லாத்துலயும் ஜாதியும் மதத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அது வாழ்க்கை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி. ஐயோ தத்துவங்கோ. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.